வணக்கம் மக்களே, இந்த மொடவாட்டுக்கல் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, ஏர்கட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை அப்படியே எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறதுக்கு இந்த கஷ்டமாக இருந்தது. இதை வச்சு நம்ம ஏதாவது உற்பத்தி பண்ணணும்னு நினச்சேன். அது மாதிரி ஒரு கிழங்குல கொஞ்சம் மொடவிட்டுருந்தது. அதை வந்து கல்லொழுகில் தான் வளரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனால கல்லொழுகில் வச்ச பாருங்க, அது பாருங்கள் எப்படி தளிர் விட்டுருக்குன்னு. இன்னொரு கிழங்கு வேறுபட்டது. அதை ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு அதாவது யூடியூப்பில் பார்த்தேன், மரத்தில் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து நல்லா கல், இந்த கருங்கல் இருக்க வச்சுட்டா மழைநீர் குழாய் கல், வெறும் கல் ஜல்லியை அதில் வந்து தோண்டி இதை வச்ச பாருங்கள். இதுக்கு மண் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதனால் இதை கல்லுகளில் வச்சு நல்லா மேலே கல்லுகள்லாம் எடுத்து போட்டுட்டேன். அதனால் இது நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். நான் மரத்தில் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். மரத்தில் வச்சது அவ்வளோவா வரவே இல்லை. ஒரு பையில் மண்ணை போட்டு ஒரு கிழங்கு வச்சு இப்படி கட்டி வச்சேன். இது 2.5 மாதம் ஆச்சு கட்டி வச்சு. ஆனால் மண்ணெல்லாம் போட்டு வச்சேன், தண்ணியெல்லாம் அடிக்கத்தான் செஞ்சேன். ஆனால் அவ்வளோவா வளரலை பார்த்துக்கோங்க. இதை எடுத்து தரையில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது இதோ வளர்ச்சி இவ்வளோதான், இதுக்கு மேலேனா இது காஞ்சி போயிடும், கிழங்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதை வந்து தரையில் தான் எடுத்து வளர்க்க போகிறேன். இது வந்து ஒட்டுண்ணி மரத்தில் இருந்து மரத்தோட சத்தை குடித்து வளரும் அப்படின்னாங்க. அதனால் மரத்தில் வச்சுருந்தேன். அது ஒரு காணொலியை பார்த்து தான் வச்சுருந்தேன். இப்போ இது சரியில்லை, தரையில் வச்சது தான் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் இனிமேல் இதை எடுத்து தரையில் வைக்க போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மொளவாட்டுக்கால் இது விளைச்சல் உண்டாக்குன்னா நீங்கள் தரையில் வச்சு பாருங்கள். நன்றி.